हलो फ्रेंड्स वेलकम टू उमास कुकरी इन्नेकी नम्बा तुवर्पु इल्लादा मुरु मुरुन्नु वाळैपू वडै एप्पडी सेय्यरदुंगरद पाकलाम। कडले परुप्प मट्टुम मुन्नाडिये ऊर वच्चिटा सायंदर नेरत्तुल चट्टुन्नु इंद वडैय सेंजिरलाम। वाळैपूलेयुम निरैय मरुत्तुव गुणंगल इरुक्कु। இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க। வாழைப்பூவில் இருக்கிற மடலை எடுத்துட்டு இந்த பூவை தனியாக எடுத்துக்கோங்க। வாழைப்பூவில் இருக்கிற மகரந்தத்தையும் கூடவே மெலிசா தோல் பகுதி போல் ஒன்று இருக்கும் அதையும் எடுத்துடுங்க। அது வேகவும் வேகாது, அதை எப்பவுமே எடுத்துட்டு தான் வாழைப்பூவை உபயோகப்படுத்தணும். இதுபோல் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு பொடியாக நறுக்கி மோர் தண்ணியில் சேர்த்துருங்க। இப்படி சேர்க்கறதுனால வாழைப்பூ கலர் மாறாமல் இருக்கும். மோர் தண்ணி இல்லாத பட்சத்தில் ஒரு ஸ்பூன் தயிரை தண்ணியில் கலந்து உபயோகப்படுத்திக்கலாம். ஒரு கப் கடலைப்பருப்பு சராசரியாக 200 கிராம், அதை நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுடுங்க। 2 மணி நேரம் நல்லா ஊறின கடலைப்பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு காரத்துக்காக 3 சிகப்பு மிளகாயும் கலருக்காக 2 காஷ்மீரி சில்லியும் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி இல்லாதவங்க 5 சிகப்பு மிளகாயை சேர்த்துக்கோங்க। இது கூடவே 7 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து ஒரு தடவை அரைச்சிட்டு லேசாக தண்ணி தெளித்து கொரகொரன்னு அரைச்சி எடுத்துடுங்க। அரைக்கும்போது தண்ணி நிறைய சேர்த்துட வேண்டாம், வடை ஷேப்பும் சரியாக வராது, எண்ணெயும் நிறைய குடிச்சிடும். வடை மாவு இது போல் கெட்டியாக இருக்கணும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு 3 ஸ்பூன் ஊற வச்ச கடலைப்பருப்பு, பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், 1 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை சேர்த்துருங்க। இதோடவே நம்ம ஏற்கனவே மோர் தண்ணியில் ஊற வச்ச வாழைப்பூவை பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துருங்க। இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க। தாளிப்புக்கு சின்ன பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் தாளித்து மாவில் சேர்த்துருங்க। கையை தண்ணியில் தொடச்சிட்டு மசாலா வடை போல் தட்டி எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒவ்வொரு வடைகளாக எண்ணெயில் சேர்த்துருங்க। வடைகளை சேர்த்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நிதானமாக 1 நிமிஷம் கழித்து வடைகளை திருப்பி விடுங்க। 2 பக்கமும் மொறு மொறுன்னு கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எண்ணெயிலிருந்து வடையை எடுத்துடுங்க। மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த வாழைப்பூ வடையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்।